இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. லாங் எல்போ ஸ்லீவு, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராண்டாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை சத்தூசி ஒர்க்கு மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கேன். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் பெருங்குடியில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட இந்த மாடல் கொடுத்து ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. அவங்களோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இதுதான் அவங்களோட சாரீ. அவங்களோட சாரியோட வித் ப்ளவுஸு கிரே கலரு. அவங்களோட வித் ப்ளவுஸ்லேயே இந்த கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கோம். பிங்க் கலரு, கிரே கலரு, கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ப்ளவுஸ் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். நல்லா கான்ட்ராஸ்டான கலர் உள்ளே வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நெக்லைனில் செயின் ஸ்டிச்சு, ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்டில் ரெண்டு லைன் போட்டிருக்கேன். சாரியோட கலர் பிங்க் கலர்னோன்னா பிங்க் கலரில் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட் லோடு, எம்போஸ்டு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஜரி த்ரெட்லேயும் பிங்க் கலர்லேயும் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ரெடி பண்ணியிருக்கேன். டபுள் கலர் வரும்போது அந்த லோட் ஸ்டிச் இன்னும் பார்க்க ஹைலைட்டாக அழகாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கடுத்த லைன் ஸ்டோன் லேஸு, அதுக்கடுத்த லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமன் டிசைனு, நிறைய சாரீக்கு போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கீழே சென்டரில் பெரிய ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உங்கள் சாரியோட கலரு பிங்க் கலர்னோடனே பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு த்ரெட் லோடு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு ரெண்டு லைன் கொடுத்து ஃபாலோ பண்ணி அழகாக முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு மாதிரி காமிக்கிறதுக்கு ஷேப்பு திலகம் ஷேப்பு ஸ்டோனு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டி லீஃப் ஷேப் டைப்பில் இருக்கிற ஸ்டோனை கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்க்கு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த பெரிய ஃப்ளவரை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து பக்கத்தில் வரதில் சின்ன ஃப்ளவருக்கு ஜஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டி ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைனு த்ரெட் லோடு, அடுத்த லைனு ஆஃப் பீடு கொடுத்துட்டு அதே மாதிரி லீவ் ஷேப்பு ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற ஃப்ளவரோட அந்த ஃப்ளவர் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கேன். சென்டராக வர ஃப்ளவர் மட்டும் பெருசாக கொடுத்துட்டு மற்ற எல்லா ஃப்ளவருமே சின்ன சின்னதாக கரெக்டாக அதே சைஸ்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொஞ்சம் கொடுத்தாலே நம்மளுக்கு ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். அதனால் சாரீ கலரோட பிங்க் கலரு கரெக்டாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னும் ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு கீழே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே சக்ரீஸு, மேலே ஜர்கன் ஸ்டோன் வச்சு அங்கங்கே டாட்ஸ் மாதிரி பிங்க் கலர் லேயர் ஜர்தோசியும் ஒயிட் கலர் ஸ்டோனுமே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கலர் ஸ்டோனும் கோல்டு ஸ்டோனு பிங்க் கலருன்ட்டு எல்லா காம்பினேஷன்லையும் வந்து ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபுல்லாக அங்கங்கே டாட் வச்சுருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ நான் பேக்கில் என்ன நெக்லைன் கொண்டு வந்தோமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அதே சின்ன சின்ன ஃப்ளவர் கரெக்டாக வச்சுட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ்லாம் சாரியோட கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்லா லாங் எல்போ வரைக்கும் ஸ்லீவ் கேட்டாங்க. இந்த எல்போ ஸ்லீவ் போடுறது இப்போ ஃபேஷன்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபுல் ப்ளவுஸுமே ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்தோசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்னு எல்லா காம்பினேஷன்லையும் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கீழே பார்டர் லைனில் செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆஃப் இன்ச்சுக்கு அந்த பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தேவை இந்த ரெண்டு பீகாக்கும் இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் இருந்தால் போதும். ஒரு பீகாக் எடுத்தாலே நான் அதே மிரர் மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம். அதே மாதிரி நானே யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் ட்ரேசிங் மெத்தடு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் எப்படி ட்ரேசிங் பண்ணணுன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பீகாக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எடுத்துகிட்டு பிறகு இந்த பீகாக்கில் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு அந்த அவுட்டர் லைனில் மாங்கால் அவுட்டர் லைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த உடம்பு வர பார்ட்லேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தோகை வர பார்ட்டில் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கேயும் எம்போஸ்டு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாகவே ஜர்தோசியில் ஃபில்லிங்கில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசி ஃபில்லிங் போட்டிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட்டில் ஃபாலோ பண்ணுறதோட ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணும்போது லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்கள் ப்ளவுஸ்க்கு நல்லா கிராண்டாக கேட்டதுனால ஃபுல்லாகவே ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே நம்ம பேக்கில் வச்ச சேம் ஃப்ளவரு, நெக்கு கீழே வச்ச அந்த சேம் பெரிய ஃப்ளவரை ஒரு சென்டராக கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு சேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சின்ன ஸ்டோன் ஒட்டி, சின்ன பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றியுமே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃப்ளவர் கொஞ்சம் நாலஞ்சு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கரெக்டாக செக்டு ஒன் இன்ச்சுக்கு கரெக்டாக க்ராஸ் லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலே லீஃப் ஷேப் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சென்டர் பார்ட் எல்லாமே அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோனு ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்களோட பிங்க் கலர் சாரியோட இந்த ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு தச்சு முடித்தோன்னா காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட சாரீ கலரு பிங்க் கலரு, பார்டர் கலரு நல்ல க்ரே கலரு. க்ரே கலரு ஒர்க்கு கொண்டு வரும்போது நல்லா பளிச்சுன்னு இந்த பிங்க் கலரு கோல்டு கலருமே கலந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, சர்தோசி ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. காமன் டிசைன் தான், அதனால் கொஞ்சம் பிங்க் கலர் சாரீக்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு, லாங் எல்போ ஸ்லீவு. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராண்டாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை ஜர்தோசி ஒர்க்கு மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு பிக்காப் உடம்பு ஃபுல்லாக ஜர்தோசி ஃபில்லிங்கு, த்ரெட் ஃபில்லிங்கு, த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சிங் கொடுத்து மேலே கட்டமுக்கும் ஜர்தோசிலே கொடுத்துருக்கேன். இந்த கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிசைனில் பீடு ஒர்க்கில் ஃபாலோ பண்ணியிருப்பேன், ஒரு சில டிசைனில் ஸ்டோனில் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஒன்று ஒன்று ஒரு அழகு கொடுக்கும். இது அவங்க நல்லா ரிச்சாக வேணும்னு கேட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஃபங்க்ஷனோட இப்போ போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவங்க அக்கா பொண்ணு ஃபங்க்ஷனுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது கல்யாண பொண்ணுன்ட்டு இல்லை, எல்லாருமே ஆரி ஒர்க் ப்ளவுஸை ரொம்ப விரும்பி போடுறாங்க. சொல்லப்போனால் ஏஜ் லிமிட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது ஃபங்க்ஷனோடு போட்டிருக்கும் போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப தனியாக ஸ்பெஷலாக இருப்பீங்க. இந்த கஸ்டமர் பெருங்குடியில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லப்போனால் ஒரு 7-8 வருஷமாக என்கிட்ட தான் கரெக்டாக ப்ளவுஸ் கொடுத்து வாங்கி ரெடி பண்ணி போட்டுக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எனக்கு கொரியர் பண்ணுங்கள். உங்களுக்கு சேம் டிசைனு ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான கிளாஸஸே எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா கூட இதே மாதிரி ப்ளவுஸு நீங்களும் அழகாக ரெடி பண்ணி போடுவீங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரபாஸ் டிசைன்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.